5, 6, 7, பேக்ல என்ன ஆபத்து இருக்கோன்னு தெரியாதுன்னு சொன்னா அப்பவே பேக விட்டுட்டு போயிருக்கணும் இப்ப அத பத்தி யோசிச்சு ஒண்ணு நடக்காது தொடர்ந்துதான் பாத்துடுவோமே இப்படி எல்லாத்துக்கும் பயந்தா நம்ம எப்போதான் பாப்புலர் ஆகுறது அதுக்கு எத்தனையோ வழி இருக்கு மத்தவங்க பைய தொடர்ந்துதான் பாப்புலாரிட்டி கிடைக்கணுமா கைஸ் எனக்கு ஒரு நல்ல வழி தோணுது கண்ணை மூடி தியானம் பண்ணுவோம் ஒரு நல்ல முடிவு வரும் இப்படி ஏமாத்துவாங்கன்னு தெரியாம போச்சே யார் அவங்க இத்தனை நாள் அவங்களை பார்த்ததே இல்லையே அவங்களை பார்த்திருந்தா மட்டும் ஹாய் ஹலோ பிரதர் அந்த பேக் கொஞ்சம் கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு பேசியிருப்பியா அருண் சொல்றதோ சரிதான் வேணும்னு நம்ம கிட்ட வம்பிழுக்க வந்தவங்கன்னு நல்லா தெரியுது அந்த பேக் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் நாம பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிடும்னு எவ்வளோ சொல்லலாம் அப்ப பாக்க ஜீரோ மாதிரி இருக்கும் ஜீரோ இருந்தா கூட நல்லா தான் இருக்கும் ஏன்னா இந்தியர்கள் தான் அது கண்டுபிடிச்சாங்க ஐயோ நாங்க என்ன மேத் கிளாஸ் நடத்துறோம் we are detectives we solve mysteries ஒரு magnifying glass இருந்தா கூட டைகரை கண்டுபிடிக்க தான அந்த கிளப் ஆரம்பிச்சோம் அப்புறம் டைகரே நம்ம கிளப்போட லோகோவா வைக்க கூடாது டைகர் நாம எதிரி அவ பேரு எப்படி லோகோவா வைக்கிறது No, I think it should be a pie. புலி இருந்தா நல்லா இருக்கும் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல எனக்கு புலி தான் வேணும் சம்பந்தம் இல்ல என்ன சொல்றல எனக்கு புலி தான் வேணும் என்ன மெசேஜ் வந்திருக்கு கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது கிடைச்சா அது நிலைக்காது வாய்ஸ் ஓவரோட வந்திருக்குது இந்த டயலாக நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் பெரியவங்க கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்காம அலட்சியமா இருக்கீங்க ஏன் தாத்தாவா என் தாத்தா எனக்கு எதுவுமே செஞ்சதே இல்ல நான் அவரை பார்த்ததே இல்ல ஹரிணி உன் தாத்தாவை பத்தி பேசல நம்ம முன்னோர்களை பத்தி பேசுறாங்க உங்களுக்கு தான் உதவி செய்ய பிடிக்குமே
எட்டு வயசானவங்க துணிய நீங்க துவைச்சு காய வச்சு மடிச்சு கொடுக்கணும். அப்பதான் அந்த பை உங்களுக்கு கிடைக்கும். என்னது? நான் என் சொந்த துணியை துவைக்க மாட்டேன். நான் மற்றவங்க துணியை துவைக்கணுமா? அது ரொம்ப சுலபமானது. துணி எடுத்து வாஷிங் மெஷின்ல போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்ப அதுக்குள்ள டிரையர் கூட இருக்கான். முன்னோர்கள் பட்ட கஷ்டமும் அவங்க உழைப்பும் உங்களுக்கு புரிய வேணா? ஏமாத்தலான்னு நினைக்காதீங்க. என் பார்வை எப்போதும் உங்க மேலதான் இருக்கும். நீங்களும் கேட்டதில்லையா? எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? ஓ, பழைய பாட்டா? அதான். என்ன பழைய பாட்டு? முகத்தை சுளிக்கிற இந்த மாதிரி கருத்துள்ள பாடல்களை எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கலாம்? அர்த்தம் சொன்னாதானே புரியும். அப்படி கேளு. அதாவது கருணை அப்படின்னா மத்தவங்களுக்கு உதவி செய்யறது. கஷ்டத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் நாம அவங்களுக்கு உதவி செய்யணும். எவன் ஒருத்தன் அவங்கிட்ட இருக்கிறத தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கறானோ அவன் தான் வள்ளல். அடுத்து நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கடமை இருக்கு. இப்போ நீ படிச்சு வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்துறது ஒரு கடமை, நாட்டுக்காக உழைச்சு காப்பாத்துறது இன்னொரு கடமை. அதே மாதிரி நம்ம கடமையெல்லாம் தவறாம செய்யறதுக்கு நம்ம மனசுல தன்னம்பிக்கையும் வீரமும் இருக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு குணம் பொறுமை. நாம அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இல்லனா நாம வருத்தப்படுற மாதிரி கண்டிப்பா ஏதாவது நடக்கும். அதனால பொறுமையை கடைபிடிக்கிறது ஒவ்வொரு மனுஷனோட அடிப்படை குணம். கருணை, கடமை, பொறுமை, எவன் ஒருத்தங்கிட்ட இந்த மூணு குணங்களும் இருக்கோ அவன் தான் வாழ்க்கையில சிறப்பா வருவான். அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வான். அவனும் வாழ்க்கையில முன்னேறுவான். அவன்தான் நல்ல தலைவனா வளர முடியும். அடேங்கப்பா, ஆறு வரையில இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கா? ஆமா, ஆனா நீங்க என்னன்னா பாட்டி கம்மிங் டிக்கி டிக்கிரி டிக்கிரி டிக்கிரின்னு ஆடி கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க பாட்டு நல்லா இருக்கு, அதுக்குன்னு ஏன் எங்க பாட்டு நல்லா இல்லன்னு சொல்றீங்க? என்ன பையன் டென்ஷன் ஆகுறான். சைலண்டா வந்த வேலைய பாப்போம்.
இல்ல நான் அப்படி சொல்ல வரல நீங்களா நாளைய தலைவர்கள் அதனால உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவ நீங்க தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமே அததான் சொல்ல வந்தேன் அங்க சுத்தி இங்க சுத்தி இப்பதான் விஷயத்துக்கு வரீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க தவத்து டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான் அதாவது பிள்ளைங்களா நம்ம ஏரியால நிறைய வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் இல்லையா அதனால நாம என்ன செய்யறோம்னா இப்படி பாட்டு பாடி அவங்களை சந்தோஷப்படுத்துறோம் வாரத்துல வீக்கெண்ட்ஸ்ல ஒரு ஒன் ஹவர் கொடுத்தா போதும் அப்படியே பேசி பாடினாலே போதும் சாங் கேளுங்க அதே பாடுறேன் கண்டசல பாட்டு பாட சொன்னா நீ என்னமோ பிடிஎல் சாங் னு சொல்ற அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்ப ஐ அம் சாரி என்னால முடியாது எங்க சாகச கிளப்புக்கு நிறைய வேலை இருக்கு எங்களுக்கு ஓகே ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அங்க அவங்களுடைய துணியை துவைக்கணும் பிளாக் கீழ என்ன காய்ஸ் நான் உட்காந்து தியானம் பண்ணும்போது என் நெற்றிக்கண் திறந்துச்சு அப்பதான் எல்லாமே தெளிவா தெரிஞ்சது ரெண்டு கண்ணை தொடர்ந்து நடந்தாலே நீ தடுக்கி விடுவே இப்ப மூணாவது கண்ணா நோ கிராஸ் க்வெஸ்சன்ஸ் ப்ளீஸ் அப்ப நான் சொல்ல வந்தத மறந்துடுவேன் எங்க விட்ட ஏதோ நெட்டு கண்ணை தொடர்ந்துன்னு சொல்லிட்டு இருந்தே எஸ் ஆரம்பத்துல நம்ம திருடர்களா தான் தெரியும் ஆனா பேக்னர் நம்மளே போய் கண்டுபிடிச்சு கொடுத்தா கண்டுபிடிச்சதுக்கு சந்தோஷப்படுவாங்க நமக்கு ரிவார்ட்ஸ் கூட கொடுக்கலாம் இது தோணாம போச்சு இது நல்ல பிளான் அவங்க நம்மள நம்மளனா அந்த இன்னொரு குப்பு மேல நம்ம பழைய போட்டுடுவோம் அவங்க திகடு முடிச்சு பண்ணாங்க நாங்க அவங்க கிட்ட இருந்த பை எடுத்தோம்னு சொல்லிடுவோம் மகா பரவாயில்லையே ஓ மூளை கூட வேலை செய்யுது ஓ மூளை வேலை செய்யும் போது என் மூளை வேலை செய்யாதா முரளி வா அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு பேக கொடுத்துடலாம் புரியாம பேசாதீங்க பேக்ல பேர் அட்ரஸ் ஒண்ணுமே இல்ல நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்ப இத எங்க எடுத்தோமோ அங்கே போவோம் நிச்சயம் தேடிக்கிட்டு அங்கே தான் வருவாங்க சீக்கிரம் எடு வா போலாம் गाइस இருங்க இதுல என்ன இருக்குன்னு நான் பாத்தே ஆகணும் வேண்டாம் 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 இல்ல நான் பாத்தே ஆகணும் டேய் முகிலி உள்ள என்னடா இருக்கு பேய பார்த்த மாதிரி நிக்கிறான் சொல்லுடா டேய் என்னடா இது நம்ம பேசுறது கேக்குற மெஷினா ஏதாவது கேமராவே இருக்குமோ பாம்டா இது பாம்னா ஹெவியா இருக்கும்னு படிச்சிருக்கேன் ஆனா இது லைட்டா இருக்கே டேய் கிட்ட போகாதே வேணாம் இது என்னன்னு தெரியாட்டி என் தலைய வெடிச்சிடும் டேய் இப்ப ஆளே வெடிக்க போற முதல்ல சாப்பிட்டு மீகுறிங்க எல்லாமே வெடிச்சு வர போகுது எங்க போய் தொலைஞ்சா அந்த பேக்கு யார் கைக்கும் போகாம நம்ம கைக்கு முதல்ல வரணுமே எல்லாம் அவனால தான் இந்த சொதப்பன்
இந்த காலத்து பிள்ளைங்களெல்லாம் நம்பி ஒரு வேலையை கொடுக்க முடியலையே. கொஞ்ச நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையை இப்படி சொதப்பித்தானே. இவ இவ ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா? அவங்களை நான் குழப்புறதுக்குள்ள அவங்க என்ன குழப்புறாங்களே. இதோ மெசேஜ் வந்திருக்கு. இந்த பேக் எங்களுக்கு வேணும், அர்ஜென்ட் ப்ளீஸ். அந்த பசங்க தான் மெசேஜ் அனுப்பிருப்பாங்க. பாண்ட் டீலிங் பண்றங்களா தெரியல. ஆனா இது நம்ம அவங்க கிட்ட கொடுக்க கூடாது. அப்பதான் உங்களுக்கு நம்ம மேல ஒரு பயம் வரும். இந்த பாம்ப வெச்சிருந்தா நம்ம தான் பம்பல மாட்டிப்போம். இது என்னனே முதல்ல தெரியலையே. ஏதோ பாம்ப ஆக்டிவேட்டர் மாதிரி தான் தெரியுது. திருப்பி கொடுத்துடலாம். I hate this. ஏன் இதை எங்களால சால்வ் பண்ண முடியல? யார் இந்த டைகர்? ஏன் இப்படி டார்ச்சர் பண்றான்? அந்த கேங் யாரு? அந்த பேக் மட்டும் கிடைச்சிருந்தா துணிய துவைக்க வேணாம். நீயே சொல்லு டைரி, இந்த 11 வருஷத்துல இதுவரைக்கும் நான் என் சொந்த அண்டர்வேர் கூட துவைச்சதில்லை. இப்ப யார் யாரும் போட்ட சட்ட சுழுவரையெல்லாம் துவைக்கணும். ஐயோ செத்த, இந்த நேரம் பார்த்தா தாத்தா ஊருக்கு போகணும். அவர் இருந்தா உதவியா இருந்திருக்கும். தாத்தா, ஐ மிஸ் யூ. என்னதான் அன்னோயிங்கா இருந்தாலும் ஐ மிஸ் ஹிம். இந்த ஃபீலிங்கை எப்படி எழுதுறதுன்னு தெரியலையே. இந்த பேகை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஏனா நான் அந்த துணியை துவைக்க மாட்டேன். நான் என்ன செய்ய முடியும்? முதலே கிளம்பி இருந்தேன்னா நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம்ல. நீ தானே லேட் பண்ண. இப்ப அந்த டைரி ரொம்ப முக்கியமா? நானா? சாப்பாடு பேக் பண்ண அவ்வளவு நேரம் எடுத்தது யாரு? நான். யார் இவ்வளவு மேல வீடு வாங்கினது? இவ்வளவு பெரிய லோடு தூக்குறியே, உன்னால தாங்க முடியுமா? பாத்துக்கிறேன். பயப்படாத ஷான், உங்க அம்மா வந்துட்டு இருக்காங்களா? அம்மா வராங்களா? ஐயோ, விழுந்ததை விட இது இன்னும் பயங்கரமா இருக்கே. அம்மா வந்த உடனே உடனே போய் சாப்பாடை கொடுத்துட்டு வந்துடும். என்ன சரியா? அவன் உடஞ்சு போற விளக்கு மாதிரி இருக்கான். உங்களுக்கு இப்ப சாப்பாடு தான் முக்கியமா? இல்லைங்களா, ஷான் முக்கியம்தான். ஆனா வயசானவங்களும் முக்கியம் தானே. அவங்களுக்கு பசியா இருக்கும். பாவம், காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. கவலை பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இவர் பெரிய ஹீரோ. ஓஎம்ஜி, ஓடி, பிசி, பிசி, ஐடிடி. என்ன பேசுறாங்க? ஒண்ணுமே புரியலையே. பிசிடி, பிடிடி, எஸ்எஸ்எல்ஆர், எஸ்பிஓசி, டிவிஏ, எஃப்டபிள்யூஐடபிள்யூ, ஹெச்பிஹெச், டிடிஒய்எல், பிசி. ஒருவேளை எனக்கு புரிய கூடாதுன்னு இப்படி பேசுறாங்களோ. டேய் 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 டேய், என்னடா பேசுறீங்க? புரியற மாதிரி பேசுங்களேன்டா. டேய், உங்க அம்மா வராங்கடா.